வந்து 1997ல் பிறந்தேன். பிறந்ததுலேருந்தே நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். ஆக்சுவலாக எங்கள் பாட்டி வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேனு, அவருக்கு பிறந்த பையன் எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேனு, அவருக்கு பிறந்த பையன் நான் சூப்பர் ஸ்டார் ஃபேனு, இதுக்கப்புறம் எனக்கு போகிற பையன் சூப்பர் ஸ்டார் ஃபேனாக தான் வருவான். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் ரசிச்சுட்டு இருக்கிறோம். அவரை பார்த்து தான் நான் எல்லாமே உண்மையில நிறைய விஷயத்தில் மோட்டிவேட் ஆனேன். நான் லைஃப்பில் வந்து எங்கே எந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகணும் போனாலும் தலைவரோட டைலாக்கு, தலைவரோட அட்வைஸு, தலைவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் இந்த மாதிரி பார்த்து நான் நிறைய இடத்துல வந்து நிமிந்து நின்னேன். நான் வந்து தலைவருக்கு வந்து நான் பேர பையன் மாதிரி, நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன பசங்க அவங்கள வந்து கொள்ளு பேருங்க, இன்னும் தலைவர் உருவாக்கிட்டே வருவாங்க. ஃபேன்ஸ் எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் பாட்டி இருக்காரு, நான் இருக்கிறேன், இன்னும் எங்கள் கொள்ளு பேரங்களாம் வந்துகிட்டே இருப்பாங்க. அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து நிற்கவே நிற்காது, எவ்வளோ வயசானாலும் ஃபேன்ஸ் உருவாக்கிட்டே இருப்பாங்க. சும்மா வந்து எங்கள் தலைவரை வந்து தேவையில்லாமல் வந்து ஒன்றுமே இல்லாதவங்களாம் வந்து வந்து பேசுகிறாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, எங்கள் தலைவர் மாதிரி ஜீரோவில் இருந்து மேலே வந்து நின்று காமி, ஜீரோவிலேருந்து மேலே வரணும் ஃபஸ்ட்டு, அப்படி இருந்து நீ வந்து காமிச்சா பேசு. பிறக்கிறப்பே வந்து அப்பா சொத்துலையும் தாத்தா சொத்துலையும் பிறந்துக்கிட்டு வந்து சீன் போடக்கூடாது. ஓகேவா, ஜீரோவிலேருந்து தான் தனி முயற்சியாக வந்து நின்று பேசணும். அந்த மாதிரி எங்கள் தலைவர் பண்ணார். என்ன தான் ஒரு பஸ் கண்டக்டாக இருந்தாரோ, இப்போ எவ்வளோ பேர் ஆளாக நிற்கிறாரு, அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து முதல்ல யாரும் தப்பாக பேசக்கூடாது. அது அதுவே முதல்ல அப்ரிஷியேட் பண்ணும். ஃபாரினில் வந்து எடுத்துக்கோங்க, இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து ஜாக்கி ஜான் ஒரு ஹீரோ இருக்காரு. ஓகேவா, அந்த ஜாக்கி ஜான் வந்து அந்த ஊரில் வந்து எவ்வளோ வயசானாலும் ஒரு டாப்பில் நிற்கிறாரு. அவங்கள வந்து அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு இப்போ ஒரு ஹீரோ இருக்காருப்பா, அவர் வந்து நாங்கள் இந்தளவு கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் ஏன் வந்து ஒருத்தர் வளர்ந்தாலே எதுக்கு வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கு உண்மையாக ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒன்று பாராட்டு இல்லைனா அமைதியாரு, அவ்வளோதான். அப்படி எதுவுமே தெரியாமல் வாயை திறக்காதுன்றேன். வாயை எதுக்கு திறக்குறீங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாயை திற, தெரியாமலே வாயை திறக்கிறது.